மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். எல்லாருக்கும் வணக்கம். சரி, ஒரு நாள் கேப் கிடைச்சது, ஸோ கொடைக்கானல் வந்திருந்தேன் நானும் பாலு சார் என்னோட வக்கீலோட. ஸோ நீங்களா வீடை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 90% முடித்த ஒரு வீடு அப்படின்னு அவர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன லட்சணத்தில் இருக்குன்றது நீங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க, உண்மை என்னென்னு உங்களுக்கு தெரியும். அண்டு நான் கோர்ட்டை நீதிமன்றத்தில் நான் வந்து போயிருக்கேன். ஸோ எனக்கு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. வாயிருக்காக நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆஃப் மை பாலு சார் ஒரு ரிக்வஸ்ட்னால உங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு அவ்வளோத்தினால இன்றைக்கி உட்காந்துருக்கேன். உண்மை என்னென்னு உங்களுக்கு நீங்களே கண்ணால் பார்த்துட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சார், உங்களோட கோரிக்கை என்ன சார்? என்னோடய கோரிக்கை என்ன சார்? நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு டைமில் ஒரு லைஃப்பில் வந்துட்டு என் பெற்றவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதை ஒருத்தர் தடுக்கிறாங்க சார், ஒரு கூட்டம் வந்து தடுக்குது. கேட்ட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ன்ற ஒரு தேர்ட் பர்சன் ஜூன்லேருந்து என்டர் ஆயிருக்காரு, அவர் பேர் மிஸ்டர் ஹுசைன். எனக்கு தெரியல சார், எனக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்கள் எல்லாம் வந்து இனிமேல் கொடைக்கினால நீங்களாம் சம்பாதிச்சு ஒரு பூமி வாங்கி வீடு கட்டுறதுக்குள்ளே எனக்கு தெரியல. எனக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியல. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தால் எல்லாம் நடக்கும் போல இருக்குது, எனக்கு தெரியல. பட் ஃபஸ்ட் டைம் ஐ எம் ஃபேஸிங் திஸ் சுச்சுவேஷன், எஸ்பெஷலி கொடைக்கினால். அதாவது ரோடே இல்லாத வீடு, பவர் கரண்ட்டே இல்லாத வீடுன்னு பேட்டியில் சொன்னாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரியல. ஐ திங்க் மலை ஏறி வந்தீங்கன்னா இல்லைன்னு தெரியல. 30 வருஷமாக இங்கே இருக்க, இப்போ பில் கட்டிக்கிட்டு இருக்க, எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது, உங்களுக்கே தெரியும். விக்கிபீடியா நோண்டாலே மை ஹோம் டவுன் இஸ் கொடைக்கானல்ன்றது ஊருக்கே தெரியும். புதுசாக ஏதோ பேசுகிறாங்க எனக்கு தெரியல. பட் சார், காமெடியாக தான் இருக்குது. பஃபூன்ஸ் மாதிரி இருக்காங்க எனக்கு அவங்கள பார்க்கும்போது. ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் தெம் அண்ட் அதனால் லீகலாக போயிருக்காங்க. ஸோ பாலு சார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்க, உண்மையிலும் நீங்களே பார்த்துட்டீங்க என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன லட்சணத்தில் இருக்குது. பட் உழைச்ச காசு, பேரண்ட்ஸ்க்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். தடுக்கிறாங்க தெரியல. சார், காசு வாங்கிட்டு காணோம் சார். லாஸ்ட்டு நான் ஐ திங்க் ப்ரூஃப் எல்லாம் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜமீரன்ற ஒரு யூகேல படிச்சுட்டு வந்து ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். அப்படி தான் வந்து எனக்கு காதர் மூலமாக அறிமுகம், காதர் சொல்லி தான் ஆஃப்டர் கரோனா எனக்கு வந்து அறிமுகம். அப்புறம் வந்து 3D வீடியோலாம் அனுப்பிச்சிருக்காரு. எவ்ரி திங் வீல் சென்னிட்டு அதை பிலீவ் பண்ணி நான் வந்து ஓகே நினச்சிட்டு போனேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஒன்றுனா வந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஸ் நாட் அப்ரூவ்டு ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டர் ஆல்சோ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்ட். எஸ் பில்டரும் சரி தெரியல எனக்கு. நான் வந்து ஐ பிளைண்ட்லி பிலீவ் இட்ஸ் மை மிஸ்டேக், ஒத்துக்கிறேன். நான் காசு வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஆளை காணோம், உடனே வந்து அவங்க அப்பா காசிம்பாய் வராரு, உடனே வந்து ஜூனில் உசைன் வராரு, உடனே அம்மா நல்லா அவர் உசைனோட அப்பா பேசுகிறாரு, தம்பி தப்பேங்க மேலே தான் நான் பார்த்துக்குறோம், நேற்று கூட மீட் பண்ணியிருக்காங்க, நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் சார். பட் இன்னும் சும்மா ஏமாத்திட்டு போகிறோன்னா அப்படியெல்லாம் சாப்பிட்டு உடம்பு தேத்துக்கணுமா என்ன? ஆல்ரெடி இப்படி இருக்கீங்க, கொஞ்சமாவது உழைங்க. சொல்றேன் அப்படிதான் இருக்கும் உடம்பு. சார், 130 ஆஸ் பர் அக்ரிமெண்ட் சார், அவர் எனக்கு சொன்னது 1 crore 30 lakhs சார். நான் 1 crore 70 lakhs கொடுத்துருக்கேன் சார். அதில் வந்து ஒரு 3.5 lakh என்ன சொல்கிறேன்னா, நான் தண்ணி டேங்க் அவரோட ரூபி இன்ட்ரெஸ்ட்லேருந்து வர வச்சிருக்கேன். அப்புறம் டீசல் அப்பப்போ பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் நம்ம ஏரியா, உங்களுக்கே தெரியும் கொடைக்கானல். ஸோ அதனால் வந்து ஜென்ரேட்டர் அதுன்னு சொன்னார். ஓகே, 3.5 நீ எடுத்தாலும் 167 170 நான் டோட்டலாக கொடுத்தேன் சார். அதுக்கு அவர் பில்ஸை நான் கேட்குறேன். எக்ஸ்ப்ளனேஷன் என் ஃபோன்லேயே இருக்கு. எங்கே என் ஃபோன்? லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் விஆர் ஆஸ்கிங் ஜமீர் பில்ஸ்ன்றது கொஞ்சம் எடுத்துக்கலாம். 8 months கேட்டுக்கிட்டு இருக்கோம், பில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. திடீர்னு ஆளை காண போகிறார் ஆஃப்டர் பிப்ரவரி, அந்த லாஸ்ட் மெசேஜ் வி ஹேவ் தட் காணும். அப்படின்னா அப்பா வராரு, மாமா வராரு, மச்சா வராரு, பெரியப்பா வராரு, ஒரு குடும்பமே வருது. நான் ஒரு மைனர்கிட்ட அக்ரிமெண்ட் போடலை, ஒரு மேஜர் ஒரு யூகேல ஒரு ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வந்தால் ஐ திங்க் இஸ் அ மேஜர் பையன் தானே, அவர் ஆம்பளை தானே சார் அவர், அவர்கிட்ட தான் நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் சார். அவர் தான் வந்து பதில் சொல்லணும். அவர் வர மாட்டேங்கிறாரு, பட் குடும்பமே வருது. இன்னும் கேட்டால் பொலிட்டிக்கல் அந்த கட்டணம் சார், இதே 2 வருஷமாக நடக்குது, உங்களுக்கு தெரியுது இல்லையா சார்? ஏன் இந்த சமூக ஆர்வலர்னு ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல சார், பெரிய மனுஷங்க ஸோ கால் அவ்வளோ கேசஸ் பின்னாடி வச்சு, எம்பசி கேசஸ் இருக்குது, மங்கி கிளிங் கேசஸ். அந்த ஆர்வலர்கள் எங்கே சார் போனாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி? வீடு கட்டுறதுன்னு தெரியலையா சார்? ஏன் அப்போ வர வேண்டியதானே? ஸ்நான பொருளாளரும் இது வந்து இது கட்டக்கூடாது சார். 30 வருஷமே இங்கே இருக்கே சார். ஐ அம் ஜஸ்ட் ரெனிவேட்டிங் மை ஹவுஸ் சார். என் வீடை நான் ரெனிவேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன் அப்போல்லாம் எங்கே சார் போனவங்க இல்லை? எங்கே ஒருத்தன் வந்து காசை சாப்பிட்டுட்டு போனானும் போது ஒரு கேள்வி கேட்குறமோ, அப்போ இவங்க பேரெல்லாம் முளைச்சி வராங்க, ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு வந்து. இது எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் நடக்கும்போது தெரியல எனக்கு வந்து. இப்போ தான் இவங்க எல்லாம் வராங்க, இது என்னன்னு எனக்கும் புரியல. 30 வருஷம் நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டுருக்கேன், பிறந்தாலும் படிச்சுட்டுலேருந்து எல்லாமே தெரியும் எனக்கு, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தெரியல இது என்னன்னு எனக்கு. சார், ஷாக்கிங்காக இருக்குது, பட் காமெடியாக தான் இருக்குது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைனல் பண்ணிங்க இல்லையா? நான் 170 கொடுத்துருக்கேன் சார். இல்லை அதான் சொல்கிறேன்.
போட்டாரு. ஸோ எல்லாமே சொல்கிறாரு அண்ணா 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 உன்னோட புலம்பல் ஜாஸ்தியாக இருந்தது. நானும் ஓகே மணி கான்சென்ட்ரேட் பண்ணல, நான் ஓகே ரெட்டி எனக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து வீடு கொடுத்தா போதுன்ற ஒரு இல்லை இருக்கும்போது ஒரு நல்ல எண்ணத்தில் அது பண்ணுவேன். சரி நான் வீடு கட்டணுன்றது ஓகே அது பிரச்சனை பண்ணுற எனக்கு அவசியமே இல்லையா சார், நான் வீடு கட்டிட்டு நான் பிரச்சனை பண்ணி எனக்கு ஃபேம் தேடணும் அவசியமே என்ன தேவையில்லை. ஃபேம் எவனுக்கு தேவையோ அவன் தான் வந்து போர்ட்ரேட் பண்ணி இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஐ டோன்ட் ரிக்வயர் எனி ஃபேம். நான் காசு கொடுத்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதை தடுக்கிறாங்க சார். இதுதான் சார் உண்மை. 1,70,00,000 ரூபா கொடுத்துருக்கேன் சார், ஐ ஹாவ் ஆல் த ப்ரூஃப். இல்லைன்னு வந்து சொல்ல சொல்லுங்க, இல்ல அவர் செலவு பண்ண பில்ஸ் கொடுக்க சொல்லுங்க. எங்க அவங்க பில்ஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சு சார். கொடைக்கானலுடைய விதிகளுக்கு உட்பட்டு உயரம் எல்லாமே பண்ணிருக்கீங்களா? அனுமதி சரியா வாங்கிருக்கீங்களா? ஆமா சார், எல்லாமே கரெக்டா. இது வந்து டிசைன் எனக்கு வந்து ஒரு 3D இதுல கொடுத்துட்டு அந்த பிளானிங் கொடுத்த உடனே இது அப்ரூவல் வாங்கிட்டு பில்டரோட வேலை சார். நான் வந்து இது பண்ணுவேங்க, அதாவது நான் சைன் பண்ணிட்டேன்னா எல்லாமே அதுக்குள்ள இன்க்ளூடட் தான் சார். ஒரு பில்டர் வாங்கிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு அது கட்டணும். அதில் வந்து என்ன பண்றாரு எனக்கு தெரியாது. பாறை அடிச்சேன்றாங்க, ஜேசிபி வருதாங்க சார் எனக்கு தெரியாது. நான் வந்து ஒருத்தருக்கிட்டையும் ஜேசிபி வாப்பான்னு சொல்லிட்டு நான் ஃபோன்ல பேசிட்டு வர முடியும், நான் ரெண்டு கொடுக்க முடியும் என்ன? இட்ஸ் இஸ் ஜாப். அவர் அப்படி பண்ணியிருக்கான்ற எனக்கு தெரியாது சார். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே அது அவ்வளோதான், கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் பேஸ்ட் என்ன வரும் அதுதான் நடக்கும். அது அவரோட வேலை தானே சார். இப்போ நான் வந்து ஒரு கொடுத்துட்டு ஒரு இவ்வளோ பணம் தரேன்னும் போது வீடு கட்டி கொடுக்கும்போது நான் வந்து டிடின்னு எனக்கு கல் உடைக்கணும், அதுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, உன்னை ஜேசிபின்னு கொடுங்க, அப்புறம் எதுக்கு சார் நான் அக்ரிமெண்ட் போடுறேன்? பேசிக் லாஜிக் எல்லாம் வீடு கட்டிருப்பீங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, கல் உடச்சமா தெரியல சார். இந்த ஏரியா பேரே பேத்து பாறை, பாறை அவ்வளோ கிடைக்கிற இடம் இது, நீங்கள் எங்கிட்டே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நீங்கள் இது வந்து உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் உடைச்சாருன்னா எனக்கு தெரியாது, அது அதை பற்றி எனக்கு எதுவுமே கிடையாது. நான் இடையில வந்து சிசிடிவி ஒன்று மாட்டதாக சொன்னார், மாட்டவே இல்லை, இங்கே சிசிடிவி அவைலபிலிட்டி இல்லைனாரு. நீங்கள் பார்த்துருக்கீங்க வரும்போது சிசிடிவி எப்படி இருந்ததுன்றது. இன்னொன்று அவர் மாட்டினார், எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, மாட்டி 8 மாதமாக வந்து எரிஞ்சு போச்சு, எலக்ட்ரிஷியன் வரல, மழை வருது, இதெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு என்னன்னு தெரியல. 1 வருஷமாக லாஸ்ட் ஃபெப்ரவரியில் ஃப்ளட் நடந்ததுன்னா கொடைக்கானல்ல. ஆமாம் அப்படியா, நான் வந்தேனே எல்லாம் வந்துட்டு தானே இருக்கும், எல்லாம் வாழ்க்கை நடைமுறை நல்லா தானே போயிட்டு இருந்தது. வாழ்வாதாரமே நடக்கல, மனிதனால நடந்து வர முடியலன்னு சொல்றாரு. இதெல்லாம் பிராக்டிக்கல் இல்லையா சார்? நம்ம எல்லாம் வரோம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லா டிரான்ஸ்போர்டேஷனா கரெக்டா தானே இருக்கு. தெரியல அவங்களுக்கு மட்டும் ஃபுல்டா தெரியல, அவங்களுக்கு மட்டும் அப்படி இருந்திருக்கு போல இருக்கு, எனக்கு தெரியல தெரியல எனக்கு அதுக்கப்புறம் என்ன ரீசன்ன்றது வந்து எனக்கு தெரியல சார். இதுக்கு மேல எனக்கு வந்து தெரியல சார். அவங்க சார் அவர் வேலை இல்லையா சார்? சார் அவர் ஒரு 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 இல்லை சார், சிம்பிளாக சொல்கிறேன். நாங்கள் அந்த டைம் வரும்போது எனக்கு 3 டேஸ் கேப் ஷூட்டிங் கிடச்சிது. ரெண்டு பேருமே வந்து சரி கொடைக்கானல் போயிட்டு வரோம், அப்பா அம்மா பார்த்துட்டு வந்து வரும்போது கேப் வந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் க்ரீன் ஏக்கர்ஸ் தான் தங்கணும், அது காதருக்கு தெரியும். அப்போ ஒரு ரூம் மட்டும் அவைலபிலிட்டி இருந்தது 501 ஐ திங்க் வந்து. அப்போ 4 பேர் இருந்தோம். ஸோ என்ன பண்ணலான் போது அண்ணே இங்கே ஃபுல்லாக இருக்குண்ணே, ஆன்லைன் புக்கிங் ஆச்சுண்ணே, நம்ம செண்முகனூர் இன்னொரு ரெசார்ட் இருக்கு, அதை போய் பார்க்குறீங்களா? அங்கே பிடிச்சா கூட இன்னொரு ரூம் அங்கே போட்டுக்கலாம், புதுச்சேரில் வாங்கடா போகலான்ட்டு செண்முகனூர் தான் போகிறேன் நான். போகும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து அது எல்லாமே சரி, எக்ஸ்ட்ரா பெட் வாங்கி தங்கிடலாமே, ஒரே ரூமில் ஸ்டே பண்ணி, ஏன்னா காலையில் எப்படி அர்லி மார்னிங் 5:00 கிளம்புறோன்றது தான் ஆக்சுவலி இதாக இருந்தது. சரி அங்கே இருக்கும்போது அங்கே அப்படியே கிளம்பி வந்தது. கிளம்பி வரும்போது வந்து இதுக்கிடையில் வந்து சுஜித்தன் ஒரு எங்கள் ஃப்ரெண்டு இருக்காரு, அதில் வந்து இவர் ஹுசைன் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஹுசைன் தான் பேசணுன்ற பேச, நான் எதுக்கு பேசினா பேசின அவசியமே இல்லைன்னு போது அப்போது ராமச்சந்திரன் வாங்கி பேசுகிறேன். என்ன ஹுசைன் அன்றைக்கி என்னென்னா அன்றைக்கி காலையில் தான் ஸ்டேஷனுக்கு அவர் வந்திருக்கார், ஒரு 5 பேரோட ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எங்கள் அப்பா வந்து தரகுறையாக பேசியிருக்காரு. யார் அது அப்படின்னா பாபியோட அப்பா, ஏ ஓ சொல்லு அப்படின்ட்டு இருக்காப்பில். இதுதான் சார், இது எல்லா மகனுக்கும் வரும் இல்லையா, இவன் நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்போது ராமச்சந்திரன் வந்து சுஜித் பேசிட்டு ராமச்சந்திரன் வந்துட்டு அவர் ரொம்ப அதெல்லாம் படம், இப்போ நான் பேச மட்டும் பேசுகிறீங்களா, அவர் பேசணும் பேசணும், இதெல்லாம் தப்பு வேண்டாம் அப்படின்னும்போது இப்படி எல்லாம் பேசலாமான் போது இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்கிற ரூம் கேட்க போகணும் சார். சிம்பிள் லாஜிக் அவ்வளோ என்ன சார் எனக்கு தெரியல சார், ஐ டென்ட் ரிசீவ் எனி திங். உங்களுக்கு இதில் சும்மா எஃப்ஐஆர் போட முடியும் வேணாம். ஆமாம் சார், இந்த லோக்கல் மகேந்திரலேருந்து ஹுசைன் வரைக்கும் வந்து, அதாவது எனக்கு டைரெக்டாக வரல, பட் சம் கால்ஸாக வந்து என்னை கேட்காமல் எப்படி வீடு கட்டலாம், என்னை கேட்டில வீடு கட்டிக்கலாம், காதர் யார், அந்த நாயை வச்சு எப்படி வந்து இவங்கிட்ட போகலாம், என்னை வந்துருக்கணும்னா நான் வீடு கட்டுறது ஏன் சார் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? ஹூ ஆர் தே சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூ ஆர் தே சார்? பொலிட்டிக்கல் இதில் இருந்தால் யார் சார் நான்? ஏன்னா அப்படியே எனக்கு தெரியல, அது தெரியல சார். இதுக்கப்புறம் பாலு சார் பேசுவார். சார் இப்போ பிரச்சனை என்ன ஸ்டேட்டஸ் சார்? அவர் வாய் தானே சார் பேசட்டும், இஷ்யூ இருந்தா கோர்ட் சொல்லட்டுமே, ஐ ஹேவ் எவ்ரிதிங்.
எதுவுமே இது பத்தி இல்லையே சார், அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? அப்படியா? நோட்டீஸ் வந்திருக்கு, காமிச்சிட்டோம். 30 வருஷம் இங்க இருக்கும் சார். இப்போ நானும் சொல்றேன் சார், ஒரு ஹைவேல வந்து ரூபி இன்டர்நேஷனல் கட்டிருக்காங்க ஹோட்டல் வித்தவுட் எனி. அது தெரியும், எத்தனை வாட்டி வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் போயிட்டு வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதே உசேன் மேல ஹண்டிங் கேசஸ் இருக்குன்னு அவரே சொல்றாரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அவரே சொல்றாரு. என்ன பண்ணுது நானும் திருப்பி கேட்கறேன். திருப்பி அவங்க நோட்டீஸ் அனுப்பாங்க, ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ என் சார் பட்ட இடங்கள்னு என்ன காமிச்சிருக்கேன். இப்போ இல்லைன்னா எனக்கு இந்நேரம் வந்து நான் வந்து இப்படி உட்காந்துருக்க முடியுமா சார்? எங்கிட்ட எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இல்லீகலானமும் நான் இப்படி உட்காந்துருக்க முடியுமா? உட்காந்துருக்கேன் இல்லையா, உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் இல்லையா? வா இருக்கு பேசுறாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட இப்போ எல்லாமே இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு. வீ ஷோன் இட் தட் இட் ஸோ சிம்பிள், ஸோ சிம்பிள். இதை தான் கேட்குறேன், இதே தான் நானும் திருப்பி கேட்குறேன். ஹைவேல இருக்கிற ஹோட்டல் என்ன பண்ணுறீங்க தெரியல, ஹைவே எல்லாம் தெரியல எனக்கு. பால் நீங்கள் பேசு. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.